கொண்டு குறிப்பிக்கிறதோ அந்த நாட்டினுடைய சொந்த மக்கள் தான் ஆயுதம் வாங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் கோரிக்கை வைக்கிறது. நீங்க அமெரிக்காவை துணைக்கு அழைத்தாலும் சரி, லெபனானை துணைக்கு அழைத்தாலும் சரி, சிரியா நீங்க சிரிய மக்கள் அழிப்பதற்காக எந்த வல்லரசை நீங்கள் துணைக்கு அழைத்தாலும் துணைக்கு அழைத்தாலும் நாங்கள் அஞ்ச மாட்டோம். செத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் சொல்றா, உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களே எங்களுக்காக வருத்தப்படாதீர்கள், நாங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறோம், எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அழாதீர்கள், எங்களுக்காக நீங்கள் இருக்கையும் பிரார்த்தனை செய்யுங்கள், எங்கள் குழந்தைகள் எங்கள் கண்ணு முன்னால் சொல்லப்படுகிறார்கள், எங்களுடைய பெற்றோர்கள் எங்கள் கண்ணு முன்னால் சொல்லப்படுகிறார்கள், ஆகவே எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் என்று தைரியத்தோடு அந்த மக்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று சொன்னார். அல்லாஹ்விடம் மட்டுமே கூறி எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னார். ஒரு குழந்தைய தகப்பனார் கூட்டு போற மருத்துவமனைக்கு, அந்த குழந்தைக்கு கொஞ்சம் போல உசுறு கிடக்குது, அந்த குழந்தைக்கு அந்த தகப்பனார் சொல்றாரு, லாயிலாக இல்லல்லா சொல்லுமா, நீ லாயிலாக இல்லல்லா சொல்லு கண்ணே, நீ அல்லாஹ்விடம் செல்ல இருக்கிறாய், நீ லாயிலாக இல்லல்லா சொல்றன்னு சொல்லி அந்த தகப்பனார் தன் குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வகையிலேயே அந்த பெண்மணி மரணித்தாள் என்பதை நாம் வரலாற்றை பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த சமுதாயம் பல போரை பார்த்திருக்குது. நாங்க பயந்த கூட்டம் அல்ல, இது உரிமைக்காக போராடக்கூடிய கூட்டம். நடிகநாயகம் சரதாவரி சொன்னா இந்த கூட்டத்தை மிகப்பெரிய அளவிலே வலிமை மிக்க ஒரு கூட்டமாக நடிகநாயகம் சரதாவுக்கு வரி வசதம் அவர்கள் இந்த கூட்டத்தை கோழை கூட்டமாக உருவாக்கவில்லை, அணியை ஏற்று போராடக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை உருவாக்கி தந்தார்கள். பல போர்களை நடிகர் நாயகம் பார்த்திருக்கிறாங்க, அந்த போர்க்களத்தில் நடிகர் நாயகம் சொல்ல சொன்னா பல போரை வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க, சில பேர்கள் சில போர்களை தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் சகாபாக்கள் எனக்கையும் உற்சாகத்தோடய இருந்தாங்க, தோல்வி அடைந்தால் புகழ்வதும் இல்லை, வெற்றி கண்டால் மகிழ்வதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு உருவாக்கிய சமுதாயத்தை எவன் அழிக்க நினைச்சாலும் சரி, நீங்க பிப்ரவரி 18ஆம் தேதி அங்க இருக்கக்கூடிய கூட்டா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில போய் ராணுவம் நுழையுது, அமைதியா வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு மத்திய போய் ஆயுதத்தை ஏந்தி போராடுறான். இப்ப கரவர் அறையாளர் ஆரம்பிச்சது, போர் எப்படி ஆரம்பிச்சது, அமைதியாக இருந்தது. நீங்க கூட்டால கொண்டு போய் ஆயுதம் தாங்கியவங்க உங்க ராணுவத்தை வச்சு நீங்க அந்த பொதுமக்கள் அரசினுடைய படை போராளி படைகள் எல்லாம் நிறுத்த வேண்டாம், போர் செய்வோம், போராடுவோம், உனக்கு நாங்க பணியாற மாட்டோம், நீ ஆட்சியை விட்டு இறங்குற வரைக்கும் உன்னுடைய ஆட்சி மக்களுக்கு எதிரான ஆட்சி, ஏழைகளுக்கு எதிரான ஆட்சி, இந்த ஆட்சி அடக்க வரைக்கும் நாங்கள் போராடுவோம் என்று சொல்லி அந்த மக்கள் போர் நிறுத்த எங்களுக்கு தேவையில்லை சொல்லி போராடி கொண்டு இருக்கிறான். ஆகவே அன்புக்குரியவர்களே, அமெரிக்கா தொட்டிலையும் ஆட்டி விட்டு குழந்தையும் கிள்ளக்கூடிய ஒரு அரசு, அந்த போராடி இருக்கிறாங்க உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அபகரிப்பதற்காக ரஷ்யாவும் அமெரிக்காவும் போட்டி போட்டு இங்க உள்ள மக்களை எல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்தி, பிரச்சனை ஏற்படுத்தி, கலவரத்தை ஏற்படுத்தி, போரை ஏற்படுத்தி இந்த நாட்டை அபகரித்து விடலாம் என்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், இஸ்லாமியர்களுக்கு எப்பவுமே இறைவன் தோல்வியை கொடுத்தது கிடையாது. காரணம், அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்துல யாரெல்லாம் இணை ஏற்படுத்தாமல் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு காலத்திலேயே அல்லாஹ்வுக்கு தோல்வியை ஏற்படுத்தியது கிடையாது. உலக வரலாற்றிலே பல போர்களை சந்தித்த சமுதாயம் இந்த சமுதாயம் பல போர்களை வெற்றி பெற்றிருக்கிறது, சிறு கூட்டம் பெரும் கூட்டத்தை வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே அல்லாஹ்வுடைய உலகம் எந்த நேரம் வேணாலும் செய்ய போறலாம், நம்முடைய பிரார்த்தனை அதற்கு முக்கியமான தேவை. நீங்கள் பிரார்த்தித்தால்
அங்கே போர் நிறுத்தப்படும். நீங்கள் பிரார்த்தித்தால் அந்த மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள், நீங்கள் பிரார்த்தித்தால் அந்த மக்கள் கொல்லப்படுவதிலிருந்து தவிர்க்கப்படுவார்கள். ஆகவே நம்முடைய பிரார்த்தனை மக்களுக்காக அனைத்தையும் எல்லா துறையையும் நாம கேட்கணும். இறைவா எங்க பாவங்களை மதித்து விடுகிறேவா. எங்களுடைய சகோதரர்கள் சிரியாவிலே கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், குழந்தைகள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நீதி வழங்கியா அல்ல, அவர்களை பாதுகாத்து விடையா அல்ல, எங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரித்தா அல்ல, இந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விட இறைவா எழுதி நாம் அனைவர்களும் இஸ்லாமியர்கள் அனைவர்களும் அல்லாஹ்விடத்திலே இறங்கி கையேந்தி பிரார்த்திப்போமேயானால் நிச்சயமாக அந்த மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது உங்களுடைய பிரார்த்தனை தான். உங்களுடைய ஆயுதங்களையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ உங்களுடைய ரத்தத்தையோ அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்களே, அவர்கள் கேட்பதெல்லாம் நாங்கள் அல்லாஹ்வின் பாதையிலே போக சொல்கிறோம். நீதியான அரசு எங்களுக்கு தேவை, நியாயமான அரசு எங்களுக்கு தேவை, அதற்காக நாங்கள் போராடுகிறோம். எங்களுக்காக அலாதீர்கள் மக்களே, எங்களுக்காக இருகை இருந்தி பிரார்த்தியுங்கள், நீங்கள் எங்களுக்காக துவா செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த மக்களுடைய வீரத்திற்காக அந்த மக்களுடைய நல்வாழ்வதற்காக நாம் அனைவர்களும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். யானால் மிகப்பெரிய அரசனை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி இந்த உலகத்துல துச்சமாக்கியிருக்கிறான். நான் தான் மிகப்பெரிய கடவுள்னு சொன்ன ஃபிரௌன், அவன் கதி என்னாச்சு, நடுக்கடல அவன் முறியடிக்கப்பட்டான், அவன் மட்டுமா அவருடைய கூட்டத்தாரும் முறியடிக்கப்பட்டார்கள். கடைசியா பாவமணிக்கு கேட்டான் ஃபிரௌனே, இறைவா என்னை மன்னித்து விடு, நான் ஹாரூனுடைய மூசாவுடைய இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான். மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது நடுக்கடலிலே முறியடித்தான் இறைவன். அது மட்டுமல்ல, காரூன் என்ற ஒரு மிகப்பெரிய வல்லாதிக்கவாதி, அவன் என்னுடைய அறிவை கொண்டு நான் சம்பாத்தியம் செய்தேன், இந்த செல்வம் எல்லாம் என் அறிவை கொண்டு சம்பாத்தியம் பண்ண சொன்னான். இறைவன் கண்ணுக்கு முன்னாடியே மண்ணிலே புதைத்தான் அவனை. அவனும் அவனுடைய கஜனாவை சுமந்து சென்ற ஒட்டாரங்களும் மண்ணுக்குள்ளே புதைந்தது என்பதை வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். சிறு கூட்டம் தான் பதில் போர்க்களத்துல 313 பேர், 1000 பேரை ஏற்று போராடி வெற்றி பெறவில்லையா? அபாபில் பறவைகளை அல்லாஹ் அனுப்பி வைக்கவில்லையா? காபாவை காப்பாற்றவில்லையா? ஆகவே அப்படிப்பட்ட இறைவன் சிரியாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அங்க நடக்கக்கூடிய போரை பார்த்துட்டு இருக்கான், அங்க கொல்லப்படக்கூடிய குழந்தைகளின் அழுகுறளை பார்த்து கொண்டிருக்கான் இறைவன். நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிற இறைவன், உன் சகோதர சமுதாயம் அழிஞ்சுக்கிட்டு இருக்குது, குண்டு போட்டு கொள்றான், ரசாயன குண்டு போட்டு கொள்றான், அந்த மக்கள் ஆக்சிஜன் இல்லாமல் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். சக மக்களே, சக முஸ்லிம்களே, நீதிவான்களே, அல்லாஹ்வுடைய பாதையில நீங்கள் போர் செய்கிறீர்களா? குரல் கொடுக்கிறீர்களா? இறைவனுக்காக நீங்கள் போராட தயாரா என்று நம்மிடம் கேட்கின்றான். அந்த தயாரான கூட்டமாக நாம் உருவாக வேண்டும் மக்களே. சரியானதான போர் நடக்கு நமக்கு என்ன, மோடி அதான் நினைச்சிட்டு இருக்கான். அடுத்து இந்தியாவில இஸ்லாமியர்களை விரட்டணும் கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். இஸ்லாமியர்களை திட்டம் போட்டு முஸ்லிம்களை ஓட்ட பறித்து அவர்களை குடியுரிமையை பறித்து நாட்டை விட்டு அகதிகளை ஆக்கி ஓட்டணும், இதான் ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம். அதனாலதான் சிரியாவை கண்டிக்கப்பட்டிருக்கா, சிரிய அரசை ஏன் மோடி கண்டிக்கிற? அதைத்தான நம்ம செய்ய போறோம், நம்ம அதைத்தான் செய்ய போறோம். சிரியாவை நம்ம எப்படி கண்டிக்க முடியும்? ஆர்எஸ்எஸ் உடைய திட்டமே அதான், இந்த பயங்கரவாதிகள் கண்டிக்க மாட்டார்கள். துறைக்காட்சியை பத்தி சொன்னாங்க, துறைக்காட்சி எப்பவுமே நடிகை வீட்டினுடைய நாய் காணமா போச்சுன்னா முதல் செய்தியாக சொல்லுவான். ஏன்னா அவன் வந்து அவனுடைய பொழப்பை எப்படின்னு கேட்டாச்சுன்னா பிறருடைய நஷ்டத்துல பிறருடைய வீழ்ச்சியில தான் அவருடைய வாழ்க்கையே இருக்கு. தொலைக்காட்சியுடைய வாழ்க்கையே பிறரை பத்தி அவதூறமா காட்டுவதில்தான் அவனுக்கு சம்பளமே கிடைக்குது. அப்ப 4 நாளா சிறுநீரிய வச்சு ஓட்டினான். அந்த அம்மா மது குடிச்சிட்டு தண்ணி தொட்டில வந்து மவுத்தானாங்க. ஏன் யாருக்கு மவுத்து வந்தே கிடையாதா? துபாயிலவே மவுத்தானோன்னு அல்லாஹ் நாடி இருக்கான். துபாயில போய் மது தண்ணிட்டு செத்துட்டான். 4 நாளா தலைப்பு செய்தி, நீ சிரியாவை பத்தி எந்த செய்தியா சொன்னீங்களா? நாளைக்கு தந்தி தீ தந்தி தீ உடைக்கப்பட்டால் மற்ற சொல்லலாம் ஏற்படும். நீங்க சிறுநீதிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு உடைக்கப்படும் தந்தி டிவி. எந்த டிவி கேட்க மாட்டான், எந்த கொடியும் எந்த கொடியும் எந்த டிவியும் கேட்க மாட்டான். அன்னைக்கு மத்தவனுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் குரல் கொடுத்தாத்தான் தொலைக்காட்சி. நீ வேடிக்கை பார்த்தன்னு சொன்னா, நீ கண்டிக்கிறன்னு சொன்னா நாளைக்கு நீ பாதிக்கப்படும் போது உன்னைக்காக கேட்பதற்கு உனக்காக போராடுவதற்கு யாரும் வரமாட்டார்கள். ஆகவே தொலைக்காட்சி நிறுவனங்களே போகும்,
நீங்க இஸ்லாமியர்களை தீவிரவாதியா காட்டினது, பயங்கரவாதியா காட்டினது, இஸ்லாமியர்களை புறம்போக்காக பாகிஸ்தானுடைய அனுதாபிகளாக கேலி கிண்டல் பேசியதுனா போதும். மக்களுக்கு நியாயமான செய்தியை சொல்றீங்க, நேர்மையான செய்தியை சொல்லுங்க. அதன் மூலமாக நீங்கள் நான்கு தூண், இந்தியாவில் மிக முக்கியமான தூண்கள்ல நானாவது தூணு தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சியே ஒரு போர் நடக்குது, ஒரு அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள், குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், அதை மறைத்தீங்கன்னு சொன்னால் எங்க பத்திரிகை தர்மம் இருக்குது? எந்த தர்மத்தை நீங்க பின்பற்ற போறீங்க? ஆகவே இஸ்லாமிய பெருமக்களே, தாய்மார்களே, ஜமாத்தாளர்களே, நீங்கள் நம்முடைய ஜமாத்துகளில் அனைத்து மக்களையும், பெண்களையும், ஆண்களையும் அல்லாஹ் ராத்திக்க சொல்லுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் கருணையாளன், பாதுகாப்பதிலே அவனே சிறந்தவன். அப்படியே இப்ராஹிம் நபியை நெருப்புல தூக்கி போட்ட போது அல்லாஹ் பாதுகாத்தான், நெருப்புல இருந்தே பாதுகாத்தான் இறைவன். இப்ராஹிம் நபி சொன்னார்கள், அல்லாஹ்தான் சிறந்த பாதுகாவலன், எனது வக்கீல் என்று சொன்னார்கள். காப்பாற்றினானா இல்லையா? காப்பாற்றுவா இறைவன். இந்த சிறிய மக்களையும் காப்பாற்றலாம். அந்த மக்கள் உறுதி நம்ம எல்லாத்தையும் பிரார்த்திக்கணும். அப்படி பிரார்த்திக்கப்படும் போது அல்லாஹ் இறக்கம் உடையவன், இறக்கம் உடையவன். அவன் சிறு குழந்தைகளை மன்னித்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவரை மன்னித்து சுரத்துக்கு அழைத்து சொல்லக்கூடிய மாபெரும் இறக்க குணம் உடையவன் இறைவன். ஆகவே அந்த குழந்தை பிஞ்சு குழந்தைகளுக்காக உங்களுடைய பிரார்த்தனை இருக்கட்டும். அதைத்தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குது. நாங்க கொடியை கட்டி, நாங்க கட்சி வளர்ப்பதற்காக அல்ல மக்களே, கட்சி வளர்ப்பதற்காக அல்ல, ஆட்சி சேர்ப்பதற்காக அல்ல, காவல்துறை நற்பெயர் எடுப்பதற்காக அல்ல, அல்லாவிடம் கூறி எதிர்பார்ப்பதை பார்ப்பதற்காக இந்த இயக்கத்தின் சார்பில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே ஜமாத்தாளர் அனைவரும் ஒத்துழைப்பு. இந்த போராட்டம் வலிமை பெறுவதற்காக, நாடு முழுவதும் வலிமை பெறுவதற்காக, சிறிய மக்களுக்கு நீதி கிடைப்பதற்காக, நியாயம் கிடைப்பதற்காக, அந்த மக்கள் பாதுகாக்கப்படுவதற்காக நாம் அனைவரும் அல்லாஹ்விடம் இரு கையேந்தி பிரார்த்திப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கையில் 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 கைய